இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அற்பமான ஆரம்பத்தை அல்லல் தட்டாதவர் நம்முடைய அப்பன் இயேசு என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. என்னுடைய ஆரம்ப நாட்களில் தேவனுக்கென்று உண்மையாக ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். என்னுடைய சிறு வயது தொடங்கி தேவனுக்கென்று உண்மையாக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சிய கர்த்தருடைய இருதயத்துல வைத்தார். தாளந்துகள் இல்லாதவனாக நான் காணப்பட்டேன். பாடுவதற்கோ பேசுவதற்கோ தைரியம் கிடையாது. ஆனாலும் இயேசு அப்பாவுக்கு எதையாவது செய்ய வேண்டும், அதுவே வைராக்கிய வாஞ்சியாக எனக்குள்ள ஆழமாக பதிந்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. சிறு வயதிலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சியை கர்த்தர் தந்தார். ஆரம்பத்தில் எனக்கு ஜெபிக்க தெரியாது, சரியாக வேதம் படிக்க தெரியாது, உபவாசம் பண்ண தெரியாது. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் கிருபையாக நடத்தினார். என்னுடைய ஆரம்ப ஊழியம் என்று சொல்வேனேனா டிராக்ஸ் கொடுப்பதும் போஸ்டர் ஒட்டுவதும் தான் என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியம். அதிலும் கர்த்தர் உண்மையாக ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கிறவனை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா, அந்த வார்த்தைக்கு இணங்க கர்த்தர் இன்றைக்கு உலகமெங்கிலும் பிரயாணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல தேவ சமூகத்துல முழங்கால் ஊன்றி ஜெபிக்க, அவரோடு நெருங்கி உறவாட தேவன் தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த மேலான கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் தம்முடைய தரிசனத்தை அடியேனுக்குள் கிருபையாக வைக்கிறத என்னுடைய ஆவியில் அதிகமாக உணர ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவாகத்தான் வார்த்தையினால் விடுதலை என்கிற ஊழியத்தை கர்த்தர் கிருபையாக தந்தார். Word of Deliverance Ministries. வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது இல்லையா, அடிக்கடி கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற, அழுத்தமாக பேசுகிற வசனம் சங்கீதம் 107:20 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் வசனம் வசனம், இந்த வசனத்துல வேரூன்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடியினால வசனத்தை அவருடைய சமூகத்துல காத்திருந்து தேவன் தரக்கூடிய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வல்லமையோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். அதன் மூலமாக ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் ஜனங்களுக்குள்ள கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையினால் விடுதலை என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக உலகமெங்கிலும் பயணப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். செய்தியின் மூலமாக, பாடலின் மூலமாக, இசையின் மூலமாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்து கொண்டு வருகிறார். இன்னும் நிறைய தொகுப்புகள், இயேசுவோடு இனிய நேரம், பாட்டும் செய்தியும், டாக் டு ஜீசஸ் என்று சொல்லி பல தொகுப்புகளை கர்த்தர் தரிசனமாக தருகிறார். இன்னும் அநேக கல்வி பணிகள், சமுதாய பணிகள், இயேசுவின் அன்பை அறியாத மக்களுக்கு மிஷினரிகளை அனுப்பி இயேசுவின் அன்பையுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மலர செய்யக்கூடிய தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு தரிசனத்தையும் கர்த்தர் தருகிறத ஆவியில் அதிகமாக நான் உணர்கிறேன். நான் ஜெபித்து வந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எதிர்கால துணை ஒரு மிஷினரி தாகம் நிறைந்த ஒரு சகோதரியாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் நல்ல மிஷினரி தாகம் நிறைந்த, நல்ல பாடக்கூடிய, நல்ல தாளந்துகளை பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மனைவி ஜாஃபியை கர்த்தர் எனக்கு துணையாக தந்தார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தந்தது போல எனக்கு ஜாஃபியை கர்த்தர் தந்தார். நானும் ஜாஃபியுமாக இணைந்து இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். செய்தியின் மூலமாக, பாடலின் மூலமாக, இசையின் மூலமாக அவருடைய நாமத்தை அறிந்த அறியாத, தெரிந்த தெரியாத மக்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பதற்கு தேவன் கிருபை செய்து கொண்டு வருகிறார்.
கர்த்தர் எங்களுக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், இரண்டு ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மூத்தவன் பேர் ஜூபில் திமோத்தி, இரண்டாவது பேர் ஜேடல் பால்வின். இரண்டு பிள்ளைகளும் கர்த்தர் முத்தாக தந்த பிள்ளைகள். மூத்தவன் எங்களோடு கூட ஊழியத்துல தோள் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையாக இசையை மீட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிறைய பாடல்களை பாடுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டுமையானா, என்னுடைய மனைவியுடைய தந்தை மரியாதைக்குரிய மாமா ஜேக்கப் அவர்கள், அவர்கள் எங்களுடைய ஊழியத்துல ஒரு வேராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார்கள், தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நம்ம காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நல்ல ஒரு இசை வல்லுநர். என்னுடைய மாமா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தாய்க்காக, என்னுடைய மனைவியுடைய தாயாருக்காக மற்றும் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு குடும்பமாக இணைந்து, யோசுவா சொல்வது போல, யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொல்வது போல, குடும்பமாக நாங்கள் தேவனை துதித்து ஆராதனை செய்து இயேசப்பா எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அர்ப்பணம் செய்து ராஜ்ய கட்டுமான பணியில எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே எங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்மெல்லாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய பங்கேற்பை தாருங்கள். நம்மெல்லாம் இணைந்து அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை மனதில் கொண்டு நம்மெல்லாம் இணைந்து செயல்பட்டு சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை நாம் சந்திக்க ஆயத்தமாகவும், நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தையும் சேர்த்து இயேசுவை சந்திப்போம். வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக அநேக நிகழ்ச்சிகள், அநேக தொகுப்புகளை தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை தயாரித்து வழங்குவதற்கு தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தந்த இலவசமான ரட்சிப்பு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. ஈவாக தேவன் இலவசமாக ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையோடு, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தேவன் திட்டங்களையும் தரிசனங்களையும் தருகிறார். அதை வெவ்வேறு நிகழ்ச்சிகள் தொகுப்பின் மூலமாக, இந்த யூடியூப் சேனல் மூலமாக, வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே இதை நீங்கள் பார்த்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, இதை அறிந்த அறியாத மக்களுக்கு, இயேசுவை அறிந்த அறியாத மக்களுக்கு இந்த சேனலை குறித்து சொல்லி, இதன் மூலமாய் ராஜ்ய கட்டுமான பணியில நம்ம இணைந்து செயல்பட உங்கள் யாவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியத்திற்காக, உங்களுடைய தனி ஜெபத்துல, உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, எங்களுடைய ஊழியங்களுக்காக, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாய் பட்சமாய் நான் கேட்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.